उपवीतिनम् उद्भवपुण्ड्रवन्दम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्धवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् அஸ்மத்குருபரம்பராயே நமஹ. இது பர்யந்தம் வேதத்துக்குடைய பிரக்கிரியை என்ன? அது தத்துவத்ரயத்தை தான் சொல்லும். இந்த தத்துவத்ரயம்ன்றது சித்து அச்சித்து ஈஸ்வரன். இது மூணும் ஒண்ணுக்கொன்னு பிணைஞ்சு இருக்குது, பிரிக்க முடியாம இருக்கிறது. ஆனால் மூணும் சத்தியம், மூணுத்துக்கும் சுரூப பேதம் சுபாவ பேதம் உண்டு, சரீராத்மபாவம் மூணுத்துக்கும் உண்டு. இதுல சர்வ சரீரியா இருக்கக்கூடியவன் எம்பெருமான், அனைத்துக்கும் இவன் சரீரி ஆத்மா, அனைத்தும் இவனுக்கு சரீரமாக இருக்கின்றன. இதுல அச்சேதனம் பகவானுக்கும் சரீரமா இருக்கு, ஜீவாத்மாவுக்கும் சரீரமா இருக்கு. ஆனால் ஜீவாத்மா துவாரா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கும். ரெண்டு பட்சம் சொல்றக்க, சத்வார்கம் அத்வாரகம்னு சுதப்பிரகாசியில. அதாவது நேரையும் சரீரம் பரமாத்மாவுக்கு, ஜீவத்வாரா ஜீவன் மூலமாகவும் சரீரமாக இருக்கும், ரெண்டும் தவறு கிடையாது அப்படின்லாம் சொல்லி முடிச்சு, அதுல உபனிஷத் வாக்கியங்கள், கீதா வாக்கியங்கள், பிரம்மசூத்திரங்கள் இவர்கள் அனைத்தையும் உதாகரிச்சு வேதத்திற்கிரியைங்கிறது எது அப்படின்னு சாதிச்சு முடிச்சுட்டார். இதன் பேர்ல அத்வைதிகள் முதலானவாள்லாம் என்ன சொல்ற, அவளை கண்டனம் பண்ணணும். அவளுடைய தத்துவத்தை பொதுவா சொல்ற அத்வைதிகள் என்ன சொல்றாங்கனாக்க, நிர்விசேஷமா இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது கூடஸ்தமா இருக்கும். கூடஸ்தம்னா என்ன அர்த்தம், ஆதி மூலம், மூலமா இருக்கிறது எல்லாத்துக்கும் மூலமா இருக்கிறது அர்த்தம். அல்லது இன்னைக்கு சொன்ன மாதிரி இரும்பு மாதிரி நிலையா இருக்கிறது. இரும்பு எப்படி நிலையா இருக்குமோ திருடமாக, அந்த மாதிரி எந்திரமான அதாவது பரமாத்மான்னு ஒரு தத்துவம், அது அப்படியே இருக்கும். அது என்னைக்கும் பிரகாசிச்சுட்டே இருக்கும், எப்பொழுதும் பிரகாசம் இருக்கு. அந்த பிரகாசம் இருக்கிறதுனால அது பிரகாசம்ன்றது எப்படின்னா நித்திய பிரகாசம். இன்னைக்கு கொஞ்ச நாள் பிரகாசம் இருக்குது, அப்புறம் பிரகாசம் இல்லை அப்படின்றது கிடையாது. எப்பொழுதுமே பிரகாசித்து இருக்கக்கூடிய ஞானம் உண்டிதான் பிரம்மம். இதுதான் அவ சொல்ற தத்துவமே, ஞான மாத்திரம்தான் ஆத்மா. இதுல வந்து அத்வைதிகள், சாங்கியாள், பௌத்தாள் இவா மூணு பேரும் ஒரே மாதிரி இருக்கா. ஞானமே ஆத்மா, ஞானஸ்வரூபமே ஆத்மா, ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டவன் எதுவும், வேறுபட்டது எதுவும் இல்லை, ஞாதான்னு நாம சொல்றோம். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஞானமே ஆத்மா. அந்த ஞானம் எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும், அது நித்தியமானது, அதுல வேற ஒரு விசேஷமும் கிடையாது. அதுதான் ஆத்மா, அதுதான் பரமாத்மா, அதுதான் பிரம்மம். இப்படி நிர்விசேஷமா இருக்கு, அதை தெரிஞ்சுக்கணும். இதுதான் சாஸ்திரங்கள்லாம் சொல்றது அப்படின்னுட்டு அத்வைதிகளுடைய மதத்தினுடைய சங்கிரகம் இது. ஏ புனகா, ஏ புனகனாக இதெல்லாம் ஒரு அலங்கார வார்த்தை, எவர்களோ என்றால் நிர்விசேஷ, ஒரு விசேஷமும் கிடையாது. எம்பெருமானார் பாஷ்யத்துல சாதிக்கும் பொழுது குணத்தோப்பி சத்விதீயதாம் ந சகதே அப்படின்னு சாதிக்கிறார். குணத்தை கொண்டு கூட துவைதம்னு சொல்ல முடியாது, ரெண்டு இருக்கும் சொல்ல முடியாது. அதான் அர்த்தம் நிர்குணம் அப்படின்னு அர்த்தம். குணத்தை கொண்டே சொல்ல முடியாதுன்னாக்கா வேற வஸ்துக்களை கொண்டு, வேற பதார்த்தங்களை கொண்டு ரெண்டுன்னு எப்படி சொல்ல முடியும்? துவைதம்ன்றதே கிடையாது, அத்வைதம்தான் இருக்கு அப்படின்னு அவளுடைய மதமா இருக்கு. அதனால நிர்விசேஷம் கொத்திமங்கலம் சுவாமி சாதிப்பார். அவ நிர்விசேஷம் சொன்னாக்கா நாம சவிசேஷம் தான் சொல்லணும். நிர்விசேஷ அத்வைதம் அவ சொல்றா, அப்படியான நம்ம சவிசேஷ அத்வைதம் தான் சொல்லணும். விசிஷ்ட அத்வைதம் ஏன் சொல்றா இவா அப்படின்னு தான் கேட்டு சுவாமி. அது ஒண்ணு ஒண்ணு அதுக்கெல்லாம் எல்லாம் சமாதானம் சொல்றேன். ஆனா இந்த இடத்துல நிர்விசேஷம், ஒரு தோஷமும் ஒரு விசேஷமும் இல்லாமல், அது குணம் கிடையாது, கிரிய கிடையாது, பிரவர்த்தி கிடையாது. அதுக்கு வேற நமக்கு இருக்கே இச்சை, கோபம், தாபம், இந்த மாதிரி விகாரமே எதுவும் கிடையாது அதுக்கு அப்படின்னு அர்த்தம். நிர்விசேஷ
கூடஸ்த அது அப்படியே திருடமா இருக்குது. கூடஸ்தம் அதுதான் முதல்ல இருக்கிறது, கடைசி இருக்கிறது அதுதான், வேற எதுவுமே கிடையாது. அது எப்பொழுதும் சுப்பிரகாசம், இன்னொன்னு பிரகாசிக்கிறதே கிடையாது. நம்ம இது சொல்றோம் கடவுள் தமையவ பாந்தம் அனுபாதி சர்வம் சசிய பாசா சர்வமிதம் விபாதி அப்படின்ட்டு கடவுள் சொல்றோம். அவன்தான் பிரகாசிச்சுட்டு இருக்கான் பரமாத்மா, அவனைதான் அனுசரிச்சு லோகத்துல இருக்க நம்ம பார்க்கிறவன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் இப்படி எது எது பிரகாசத்தை உடையதாக நம்ம பார்க்கிறோமோ அவைகள் அனைத்துமே அவனையே அனுசரிச்சுட்டு போறது. அவனையே அதாவது அவனுடைய பிரகாசத்தினால்தான் இவைகள்லாம் பிரகாசிக்கிறது. அவன் பிரகாசம் இல்லைன்னு வேற எதுவுமே இல்லை. சமய பாந்தம் அனுபாதி சர்வம் சசிய பாகா சர்வமிதம் விபாதி, அவனுடைய பிரகாசத்தினால பாசான அவனுடைய பிரகாசத்தினாலேன்னு அர்த்தம். அந்த பாஸ்கரமான சுரூபம் வந்து அவனுடைய பிரகாசத்தினால இவைகள்லாம் பிரகாசிக்கிறது, இல்லாத கூட அதுக்கு பிரகாசமே இருக்கிறதா, அந்த மாதிரி இருக்குதுன்னு கடவுள் சொல்றது. அதனால எப்பொழுதுமே சுப்பிரகாசம் இருக்கு, எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்கு. அதனால சுப்பிரகாசம் அது நித்திய சைதன்யம், எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஞானம், ஞான மாத்திரம்தான் சைதன்யம் மாத்திரம் மாத்திரம்னு போட்டுட்டேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த ஞானத்தை காட்டிலும் தவிர்த்து ஒரு ஆத்மான்னு ஒண்ணு கிடையாது அப்படின்னு அவ சொல்றாரு. அதுதான் எதுன்னா பிரம்மம். அதனால பிரம்மத்துக்கு இவைகள்லாம் நிர்விசேஷமான பிரம்மம், கூடஸ்தமான பிரம்மம், சுப்பிரகாசமான பிரம்மம், நித்தியமான பிரம்மம், சைதன்ய மாத்திரம் பிரம்மம், அப்படிப்பட்ட பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அதாவது பிரம்ம ஜிஜாசா, அதுதான் ஞாதவியம். அது அந்த பிரம்மத்தை தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது சாஸ்திரத்துல. அதனால ஒரு ஒண்ணுமே இல்லாத பிரகாசத்தின் இருக்கக்கூடிய ஒரு ஞானம், அந்த ஞானம் தான் பிரம்மம். அந்த பிரம்மத்தை தான் நாம தெரிஞ்சுக்கணும். சைதன்ய மாத்திரம் பிரம்ம ஞாதவியதையா உக்தம், அறியப்பட வேண்டியதாக சொல்லப்பட்டது. இது வதந்தி, இவ்வாறாக அவ சொல்றான். ஏ குணகன்னு சொல்லிட்டேன் அவ அத்வைதி அப்படின்னா வேற எதுவும் பிரிக்கல. யார் இத மாதிரி சொல்றாளோ அவ அவ மதத்துல சூத்திரகாரர் சாதித்த சூத்திரங்கள் ஆரம்பத்திலேருந்து கடைசி பரியந்தம், அதே மாதிரி சூத்திரகாரர் உதாகரித்த வாக்கியங்கள் இவைகள் எவைகளுமே அவ மதத்துல இது போகாது, ஒத்து போகாது. எதுவும் பொருந்தவே பொருந்தாதே, பொருந்தாத விஷயத்தை தான் அவள்லாம் சொல்றா. ஏன் அப்படின்னாக்கா இப்போ அதாவதோ பிரம்ம ஜிஜாசான்னு சொல்லிட்டார் சூத்திரகாரன். பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும், பிரம்ம விசாரம் பண்ணி அந்த விசார சாஸ்திரத்தினால பிரம்மம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். உடனே இரண்டாவது சூத்திரம் ஜென்மாத்தியஸ்தகான்னு, பிரம்மம் தெரிஞ்சுக்கணும்னு அதுக்கு லட்சணம் சொல்ல முடியுமா? லட்சணமே சொல்ல முடியாதேன்னு கேள்வி வந்து. ஏன் சொல்ல முடியாது? எதோ வாயுமானி பூதான் ஜாயந்தே ஜாத்தான் ஜீவந்தி எல்லாம் வாக்கியம் இருக்கு. அந்த வாக்கியத்தினால பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னு சொல்ல முடியும். அது சர்வகாரணம் பிரம்ம அப்படின்னு சொல்லணும். சர்வகாரணம் பிரம்மன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது, எல்லா விஷயத்துக்கும் காரணமா இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னாக்கா அப்ப அது காரணம்னாக்க காரியம் வர்க்கம் வேற அர்த்தம் இல்லையா? காரணம் வேற காரியம் வேற. உபனிஷத்து இது நிர்விசேஷம் பிரம்மன் சொல்லணும்னு வச்சுக்கோங்க. அப்ப யசோதாயமான பூதானி ஜாயந்தே அனுஜாதானி ஜீவந்தி எத்தனை தத் பிரம்ம அப்படின்னு சொல்லிவிடுத்து. அது சொல்லாம நிர்விசேஷம் பிரம்ம அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. ஏன் அது சொல்லல? லட்சண வாக்கியம் நம்ம இதை சொல்றோம்.
இந்த வாக்கியத்துல எங்கேயாவது சொல்லலாம் கொஞ்சம், ஒண்ணுமே இல்லாத ஞானம்தான் பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஏன் வாக்கியமும் சொல்லல சூத்திரகாரும் சொல்ல வேண்டியது தானே? ஜென்மாத்தியசேதான் ஏன் சூத்திரகாரம் சாதிச்ச அவரே சொல்லிட்டு போக வேண்டியதுதானே, விசேஷம் பிரம்ம அப்படின்னு சொல்லிடலாமே, இல்ல நிர்குணம் பிரம்மன்னு சொல்லிட்டு போலாமே. அவர் அப்படி சொல்லலையே, யதா ஜென்மாதியாக சிருஷ்டி பிரளயாக பிரவர்த்தந்தே தது பிரம்ம அப்படின்னு சொல்லிருக்காரு சூத்திரக்காரன். எதனிடமிருந்து சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இந்த பிரபஞ்சத்துக்கு இருக்கோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு சூத்திரக்காரர். இப்ப இந்த சூத்திரம் வந்து எப்படி அவ மதத்துல ஒத்து வரும்? ஏன்னா நிர்விசேஷம் சொல்லிட்டீங்க, அப்ப காரணத்துவம் இருக்கா இல்லையா? காரணத்துவம் இல்லையே, ஏன்னா காரணத்துவம் ஒரு விசேஷம் தானே. இப்ப நிர்விசேஷம்னு சொன்னாக்க அப்ப காரணத்துவன்றது எப்படி அங்க அன்வயிக்கும்? அது சவிசேஷமா போயிடுவேன். காரணத்துவன்ற சவிசேஷத்துவம் நீங்க சவிசேஷத்தை ஒத்துண்டுதான் அழுடும். அப்படி சவிசேஷத்தை ஒத்துண்டீங்கன்னாக்க இப்ப நிர்விசேஷம் சொன்னது இடிக்கும். அத மாதிரி காரணத்துவம் எப்பயோ ஒண்ணு சொல்லிட்டு போலாம். அப்ப காரணத்துவம் ஒண்ணுக்கு இருக்குன்னா காரியத்துவம் இன்னொன்னுக்கு இருக்கணும்னு அர்த்தம் உண்டோ இல்லையோ? அர்த்தம் வந்துடுறது, ஒண்ணு காரணம்னு இன்னொன்னு காரியம்னு அர்த்தம். இது வந்து புத்திரக அப்படின்னு சொன்னோம், புத்திரஹான கஷ்ய புத்திரக அப்படின்னு கேள்வி வருது, யாரோட பிள்ளை அப்படின்னு கேள்வி வருது. இது வந்து பாஷ்யக்காரர் கேட்கிற இந்த வார்த்தைய, புத்திரனா யாரோட புத்திரன் வரும், பிதானா யாரோட பிதா அப்படின்னு கேள்வி வரும். அப்ப பிதானாக புத்திரன் இருக்கிறதுனாலதான் பிதாவானார், பிதா இருக்கிறதுனாலதான் புத்திரன் ஆனார், அதனால பரஸ்பரம் சம்பந்தம் இருக்கும் இல்லையோ? அந்த மாதிரி காரணம் பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க காரியம் ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம் ஆயிடுறது இல்லையா? அப்ப நீங்க வந்து பிரம்ம உண்டிதான் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னீங்களோ இல்லையோ? அது இப்ப அடிபடுறதே, அத்வைதம் சொன்னது துவைதமா போயிடுச்சேன். நீங்க குணத்தினால கூட ரெண்டு சொல்ல முடியாது, துவைதம் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. இப்ப குணம் இல்ல, ஒரு குணியே இருக்கு, காரிய வர்க்கங்கள்லாம் குணி தானே, ஒரு திரவியம் தானே. பரமாத்மா ஒரு திரவியம்னாக்க, பரமாத்மா ஒரு திரவியம்னாக்க, இப்போ இந்த ஜெகத்தெல்லாம் இன்னொரு திரவியம்னு ஆயிடுச்சேன், அதனால இப்ப அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அதுக்கு என்ன சொல்லுவீங்க? இது வேற அது வேறன்னு துவைதம் வந்துடுத்து, அத்வைதம் வரலையே. அதனால ஜென்மாத்தியஸ்த யதா அப்படின்னு, யதா அப்படின்னாக்க எதிர இருந்து அர்த்தம். அஸ்ய பாருங்க, பிரிச்சு பார்த்தா தெரியும், ஜென்மாதி அஸ்ய யத அப்படின்னு பிரிச்சாச்சு. யதான்றது காரணமாச்சு, அஸ்யன்றது காரியங்கள், ஜென்மாதின்றது காரியமான பிரபஞ்சம் இருக்கு, அதனுடைய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இவைகள் எல்லாம். இப்படி ஒரு பிரவர்த்தி கிரியை என்ன, ஒரு காரணம் என்ன, ஒரு காரியம் என்ன, இவைகள் அனைத்தும் இங்க சொல்லப்பட்டிருக்குதே, இது போய் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அதனால நிர்விசேஷம் போயிட்டு சவிசேஷம் தானே இங்க நிக்கிறது, அதனால சவிசேஷ அத்வைதம் தான் நீங்க ஒத்துட்டீங்கோ, நிர்விசேஷ அத்வைதம் இல்லைன்னு ஆயிடும். அதனால இது லக்ஷண சூத்திரம்னே பேர் இருக்கு, ஜென்மாத்தியஸ்தேதான்றது லட்சணத்தை சொல்லக்கூடிய சூத்திரம், பிரம்ம லட்சணம். அந்த பிரம்ம லட்சணமே சூத்திரக்காரர் இது மாதிரி சொல்லிட்டேன், உங்க பட்சம்தான் அவர் சொல்லணும்னாக்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஞானமே பிரம்மம் சொல்லலாம், நிர்விசேஷமே பிரம்மம் சொல்லலாம், இந்த மாதிரி எங்கேயாவது சொல்லிருக்கலாமே, ஏன் அதை சொல்லல? அதை விட்டுட்டு ஜென்மாத்தியஸ்தேதான் தானே சொன்னேன், அதனால அந்த சூத்திரம் உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாது. சரி, அதுதான் பார்க்கலாம்னா மூணாவது சூத்திரம் பாருங்க, சாஸ்திரயோனித்வா. இந்த பிரம்ம இருக்கு அப்படின்றதுக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேள்வி வந்தது.
பிரமாணம் இல்லை. ஏன்னா அனுமானத்தானே தெரிஞ்சுக்கலாமே, பிரமாணம் எதுக்கு, சாஸ்திரம் எதுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டான் ஐயா. அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்க தெரிஞ்சுடுறோம் பிரம்மத்தை. அதுக்கு போய் ஒரு சாஸ்திரம் வேணும் என்ன, அப்பிராத்தேக சாஸ்திரம் அர்த்தவத்தான் மீமாம்சகம். தெரியாத விஷயத்தை சொல்லச்சேதான் சாஸ்திரத்துக்கே பிரயோஜனகரமா, சாஸ்திரம் வந்து பிரயோஜனவத்துன்னு சொல்லணும். நமக்கு தெரியாத விஷயம் அலௌகீகமான விஷயங்கள். ஜலம் ஜில்லுன்னு இருக்கும், நெருப்பு சுடும், இதெல்லாம் பிரத்யக்ஷமா தெரியிருக்கு. இதை நமக்கு வந்து சாஸ்திரம் சொல்ல வேண்டாம், சாஸ்திரம்னு வேதம்னு இருக்கும், வேதம் நமக்கு சொல்ல வேண்டாம், நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோம். அந்த மாதிரி அனுமானத்தினால சிலதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், சிலத உபமானத்தினால தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி விஷயங்கள்ல வேதமே தேவையில்லையே. இந்த பிரபஞ்சமானது உற்பத்தி ஆகுது, லோகத்துல பாக்குறோம் ஒரு கடம் உற்பத்தி ஆகுதுன்னா அந்த கடத்துக்கு ஒரு கர்த்தா இருக்கான், அந்த கடத்துக்கு ஒரு காரணம் இருக்கு, உபாதான காரணம் மண்ணுன்னு. மண்ணு உபாதான காரணம், குலாலன் நிமித்த காரணம் பார்க்கணும் லோகத்தை. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பரமாணுவானது உபாதான காரணம், ஈஸ்வரன் நிமித்த காரணம். அந்த மாதிரி வந்துட்டு போட்டவையே அவன் ஆட்சேபிச்சான், அனுமானத்தினாலேயே தெரிஞ்சு விடுறது. அப்ப சாஸ்திரம் எடுத்து அப்போ சூதகாரன் என்ன பண்ணிட்டாரு, சாஸ்திர யோனித்வான், சாஸ்திரமேவ யோனிகி சாஸ்திர யோனி, அதான் சாஸ்திரம்தான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணமா இருக்கு. ஏன்னாக்க அனுமானம் எல்லாம் நிக்காது, நிறைய கேள்வி வந்துடும். அங்க வந்து இதுல வந்து சுகப்பிரகாசிய எல்லாத்தையும் சொல்லச்சு, தர்மி கல்பனாத்திரம் தர்ம கல்பனம்னு சொல்ற, ஒரு ஈஸ்வரன் அனுமானத்தினால கல்பிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு எகத்காரணத்துவம் ஒண்ணு கல்பிக்கணும். அந்த ஜெகத்காரணத்துவம் இருக்குன்னாக்க அந்த ஜெகத்காரணத்துக்கு வேண்டிய சர்வஜ்ஞத்துவம் இருக்குன்னு கல்பிக்கணும். இன்னும் நிறைய கல்பனா கல்பனா கல்பனா, ஒரு பை சொன்னா 10 பை சொல்ல வேண்டியதாக இருக்கும். அது மாதிரி அப்படியே சங்கலி மாதிரி கல்பிச்சுட்டே வரணும். கல்பனம்னு சொன்னாக்க என்னைக்குமே தோஷம்தான், கல்பிச்சுட்டே போறதுன்றது கற்பனை தானே எல்லாமே. அனுமானத்தினால் கல்பிக்கிறது அனுமானத்தினால் கல்பிக்கிறதுன்னு சொல்லிட்டே போனா பெரிய தோஷம் வந்து நிற்கும். அதனால நீங்க கல்பிக்கிறத விட்டுடுங்கோ, ஒரு தர்மிய கல்பிச்சு, தர்மியான ஈஸ்வரனை கல்பிச்சு அதுக்கு பல தர்மங்களை கல்பிக்கிறது ரெண்டு கல்பனா, தர்மி கல்பனா தர்ம கல்பனங்கள் அப்படின்னுட்டு நிறைய கல்பனைகள். அதை காட்டிலும் விஸ்வாமித்ராதிகளை நம்ம பார்த்துருக்கோமே, விஸ்வாமித்ரர் திரிசங்க சொர்க்கத்தை கல்பிக்கிட்டு ஆரம்பிச்சுட்டார், அன்னிமந்திரம் கரிஷ்யாமி லோகவாசியா அனிந்திரகா அப்படின்னுட்டு சிருஷ்டி பண்ண ஆரம்பிச்சாரா இல்லையா, இது புராணங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சேதனே பண்ணிட்டு போட்டுமே, சேதனுக்கு சர்வசக்தி இல்லை அப்படின்னா சர்வசக்தியும் லோகத்துல நீ எங்க பார்த்திருக்க, நம்ம ஈஸ்வரனை வந்து சாதிக்கிறோம், சாதிக்கிற குலாலன திருஷ்டாந்தமா காமிக்கிறோம். அவன் நிஜாயிக்கால் சொல்றது கொசவனை வந்து காமிக்கிற கொசவன் வந்து சர்வஜன் இல்ல, கிஞ்சித்தன் தானே, லோகத்துல சர்வஜனாக தான் அதை பண்ண முடியும் பிரபஞ்சத்தை. அதுக்கு உதாரணம் நீ காமிக்கிறது கடத்த பண்றவன் குலாலன்னு நீ சொன்ன, அத மாதிரி அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ குலாலன் சர்வஜனா, அவனுக்கு கடத்த வண்டிதான் பண்ண தெரியும். இன்னொன்னு ஒண்ணு அடிக்கிறார், குலாலன் அப்படின்னா அவனுக்கு உடம்பு இருக்கா இல்லையா, கை இருக்கு, கால் இருக்கு, கண் இருக்கு, உடம்பு இருக்கு, எல்லாம் சேர்ந்த உடம்பு வச்சுன்னா அவன் பண்ணிட்டு இருக்கான். நையாயகனுடைய சித்தாந்தத்துல ஈஸ்வரனுக்கு சரீரமே கிடையாது. இப்ப சரீரம் இல்லாமதான் பகவான் பரமாத்மா சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு அவன் சொல்றான் நையாயகன். ஆனால் நீ காமிச்ச உதாரணத்துல கொசவ இருக்கானே உடம்போட குணதான் சிருஷ்டிக்கிறான், உடம்போட குணனா சிருஷ்டிக்கிச்ச அதை எதுக்கு ஒத்துக்கணும், அது விரோதம் வந்துடுறதே. இதெல்லாம் எந்திரமான ஸ்ரீபாஷ்யம் தான் நிறைய காமிச்சிருக்கேன், இப்ப தீபத்துல கூட சாதிக்க போடுறேன். இப்ப இதனால என்ன எடுத்து, இந்த மாதிரி அதீந்திரியமான விஷயங்கள், அலௌகிகமான விஷயங்கள்,
நம்ம புத்திக்கு எட்டாத விஷயங்கள்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணமா இருக்கு. நம்ம இஷ்டப்படி கல்பிக்கிறதுனா கிடையாது, நம்ம இஷ்டப்படி கல்பிக்கிறதுனா வழியே வராது. அதனால சாஸ்திரம் தான் இதுல பிரமாணம்னு சூத்திரக்காரர் சொல்லிவிட்டார். ஒரு ஈஸ்வரன் இருக்கான், பரமாத்மா இருக்கான், அவன்தான் சர்வகாரணமாக இருக்கிறான் அப்படின்றதுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். இப்ப சாஸ்திரம் தான் பிரமாணம் சொல்லிட்டாக்க இப்ப அதை நீ ஒத்துக்க போறியா இல்லையா? அப்ப சாஸ்திரம் பிரமாணம்னாக்க பரமாத்மா வேற சாஸ்திரம் வேறன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சாஸ்திரமே சொல்லி கொடுக்கறது நமக்கு பரமாத்மாவுக்கு எவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு. அது மாதிரி பரமாத்மா சர்வஜன், எஸ்வர்வஜன் சர்வகிதன்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஜீவகல்பங்கள் எவ்வளவு ஜீவர்கள், ஜீவர்கள்லாம் அனந்தமா இருக்கா? அந்த மாதிரி ஜீவன்களால வசிக்கப்பட வேண்டிய இந்த பிரபஞ்சத்தை பத்தி சொல்றது, பிரபஞ்ச குணம் எப்படிப்பட்டது, ஷேவி குண்டம் எப்படிப்பட்டது, பரமாத்மா எப்படிப்பட்டவன், ஜீவாத்மா எப்படிப்பட்டவன், அஜேதனம் எப்படிப்பட்டது, எல்லாத்தை பத்தியும் சொல்றதே போக்தா போக்யம் பிரேதாரஞ்சமத்வா அப்படின்லாம் பார்த்திருக்கேன் ஏற்கனவே. ஆக பரமாத்மா வேற, ஜீவாத்மா வேற, போக்கியமான அஜேதன வஸ்து வேற, இதெல்லாம் பார்த்திருக்குமே. இதெல்லாம் பார்த்திருக்கிறதுனால இவைகள்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் சாஸ்திரம் தான் சொல்றது. சாஸ்திரம் இதெல்லாம் சொல்ற சமயத்துல இது இல்லை எப்படி ஒத்துக்க முடியும்? இதெல்லாம் இது எப்படின்னு சொல்ல முடியும்? சாஸ்திரம் சொன்னதை நாம இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நீ பரமாத்மா ஒத்துக்கிறேன் அதுக்கு சாஸ்திரியோட கிருபா அப்படின்னு நீ பிரமாணத்தை சொல்லுவ. ஆனால் அதே சாஸ்திரம் தான் ஜீவாத்மாவையும் சொல்றக்கு, அச்சேதன்களையும் சொல்றது, அவைகளுக்குள்ள பேதம் இப்ப ஏற்கனவே பார்த்தோமே, சுரூப பேதம், சுபாவ பேதம், சேதனம் அச்சேதனம் ஈஸ்வரன், இந்த மூணு தத்துவத்துக்கும் எத்தனை பேதங்கள் இருக்கு இதெல்லாம் பார்த்தோமே. அதனால இவைகள்லாம் என்ன ஆகும்? அதனால இவைகளை ஒத்துந்தானே போகணும். சாஸ்திரத்தினால பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க ஜீவாத்மாவையும் தெரிஞ்சுக்க முடியும், அச்சேதனத்தையும் தெரிஞ்சுக்க முடியும், இவங்களுடைய சரீராத்ம பாவத்தை தெரிஞ்சுக்க முடியணும். அந்த மாதிரி பகவான் கர்த்தா, அவனே காரணம், அது மாதிரி இவைகள்லாம் காரியம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாமே, எல்லாம் உண்மையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமே. அது அத்தனையும் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால இந்த ரெண்டாவது சூத்திரம் சாஸ்திரிய யோனித்வாசன் இருக்கு, அதுவும் அடிபட்டு போயிடும். உங்க சித்தாந்தத்துல பொருந்தவே பொருந்தாது, எந்த காரணத்தினாலும் பொருந்தாது. அது மாதிரி மூணாவது சூத்திரம், மூணாவதுன்னா நாலாவது தான் இங்க காமிக்கிறதுல, பத்து சமன்மையா அப்படின்னுட்டு பலமே கிடையாதுன்னு பிரபாகரன் ஆட்சேபிக்கிறான். லோகத்துல வந்து சொர்க்ககாமோ எதேத்த யாகம் பண்ணு சொர்க்கத்தை அனுபவி அப்படின்னு அவன் சொல்றது. அது அவ யாகத்தை பண்ணுன்னு சொன்னாதான் அந்த யாகத்தினால சொர்க்கத்தை அடைய முடியும்னு தெரியும். இங்க அது மாதிரி இல்லையே, வெறும் சித்தமான பிரம்மான்னு ஒண்ணு இருக்குது, பிரவர்த்தியும் இல்லை நிவர்த்தியும் இல்லை. அதனால அதுல போய் எப்படி பலன் கிடைக்கும்னு கேட்டான். அதுக்கு தத்து சமன்மையா தத்து சாஸ்திர பிரமாணகத்துவம் சமன்மையா பரம புருஷார்த்ததையா சமன்மையா சம்பவத்தேவ அப்படின்னு அந்த பாஷ்யம் பண்ற. அதாவது சாஸ்திர பிரமாணம், சாஸ்திரம் பிரமாணம் ஆகாதுன்னு பிரபாகரன் கேட்க வந்தான் விமாம்சகன். அதுக்கு பதில் பரம புருஷார்த்ததையா சமன்மையா, பரம புருஷார்த்தம் எந்த ரமன், அவனே பரம புருஷார்த்தம். பின்னாடி சொல்ல போறோம் நம்ம வந்து அவன் சித்தோபாயமா இருக்கான், அந்த உபாயம் இருக்கே அதுவே நமக்கு பலன் மாதிரி. பெருமாள் நினைக்கிறது தானே, பெருமாள் நினைக்கிறதுன்றதே ஆனந்தம் தானே நமக்கு.
நான் இங்க வாட்டடி எனக்கு காமிச்சிருக்கேன். ஒரு வேதாந்த சாஸ்திரமோ சேவிக்கச்சு அல்லது உங்களோட பகிர்ந்துக்கச்சு, உடம்புல இருக்கிற கஷ்டம் தெரியறது இல்லை நமக்கு, எந்த சிந்தனையும் இல்லை, ஆனந்தமா போறது. இது வந்து வெறுமை சிந்தனை தான். இந்த கிரந்தத்துல இது இருக்கு அப்படின்னுட்டு உங்களோட சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் அடிய, நானும் உபதேசிக்கிறதா அர்த்தம் பண்ணிக்க வேண்டாம். அரிய எனக்கு ஏதோ தெரிஞ்சின்றது தேவையோட பகிர்ந்துக்கிறோம் அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரி பகிர்ந்துக்கச்சேவே ஆனந்தம் வருதே, உடம்பு கஷ்டம் தெரியல, எந்த ஒரு உபாதையும் நம்மளை படுத்துறது இல்லை, இன்னொன்னு புண்ணியம் சேர்ந்துட்டே போறது, அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அதே ஒருத்தன் உபாசனமா பண்ணினான்னாக்கா, யோகியா உட்கார்ந்துட்டு தியானத்துல பரமாத்மாவையே நினைச்சிட்டு இருந்தாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இது அதுதான், அது வந்து இதுல சொன்ன சாரா அவங்க சொல்றீங்க நாலாம் அத்தியாயத்துல, நமக்கு வந்து பிராப்தியமான மோட்சம் எவ்வளவு ஆனந்தமோ அந்த மாதிரி முக்தாவஸ்தா சமஞ்ச ஸ்திர பஜன ரசம் அப்படின்னு சொல்றாரு. முக்தாவஸ்த முக்தனுடைய நிலை இருக்கே அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரிதான் உபாசனமா இருக்குமா, ரசமா இருக்குமா, ஆனந்தமா இருக்குமா. அது அவனை தியானம் பண்றதே அவ்வளவு ஆனந்தமா இருக்கும்னாக்கா, அங்கேயே போய் அவனை சோஸ்மரே சர்வான் காமான்சக பிரம்மணாபஸ்திதான் சொல்றமே, அந்த மாதிரி பெருமாள் அனுபவிக்கிச்சு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஒரு கோவில்ல பெருமாள் பரப்பாடு போன வெள்ளிக்கிழமை அடி என் காஞ்சிபுரத்துல இருந்தேன், இருக்குச்சு கூரத்தாழ் மந்திரம் சத்திரம் பெருமாள் புறப்பாடு ஆறுது, என்ன அழகா இருந்தது பெருமாள், என்ன ஆனந்தமா இருந்தது, எப்பேற்பட்ட கோஷ்டி. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை தாயார் சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாள் எழுந்துள்ளனர் சேவிச்சேன், அடுத்த நாள் சனிக்கிழமை 7-8 மாசம் அது என் படியெல்லாம் ஏறுறதே கிடையாது, 7-8 மாசம் கழிச்சு தேவப்பெருமாள் மலைக்கு போய் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டோம். கொஞ்சம் கும்பல் இருந்தது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படி எப்படி உள்ள போயிட்டேன், உள்ள போனா அன்னைக்கு இந்த உள்ள போனாக்க கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த லைட் எல்லாம் எரியும், லைட் எல்லாம் எரியல, வெறும் தீபம், அங்க இருந்த வழக்கு தான் எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த விளக்கு எரியச்சே இவ வந்து தீபாராதனை பண்ணார் கிருஷ்ணபட்டர். தேவப்பெருமாள் நம்ம தேசியம்லாம் அனுபவிச்ச தேவப்பெருமாள் அற்புதமா இருந்துருக்கார், உபயநாச்சிமாரோட உற்சவர் மூலவர் சந்தோஷமா இருந்தது. மலை ஏறினது காலு கொண்டிதான் கஷ்டம் இருந்தது, அதே 7-8 மாசம் முன்னாடி அடியான் மலையில ஏறச்ச இத ஹய பலகீனத்தினால மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டேன், ஆனா இப்ப மலையேறினப்போ அப்படியே எனக்கு அந்த கஷ்டம் எல்லாம் இல்லை, ஆனா கால் வழி வண்டி இருந்தது அதுவும் தெரியல, அப்புறம்தான் தெரிஞ்சது ஆட்டுக்கு போன ஒண்ணு. இது வெறுமை பெருமாள் சேவிக்கிறது, சேவிக்க சேவை இவ்வளவு நல்லா இருக்குன்னாக்கா இங்க போய் சேவிக்கிறது. ஒரு பிராகிருதமான பிரபஞ்சம், அதுல ஒரு கோயில், அந்த கோயில்ல அப்ராகிருதமான பெருமாளுடைய திறமையை நீங்க சேவிச்சுட்டு வரோம், அத்தனை சிவேஷ்டவாள் இருக்கா பக்தா எவ்வளவுக்கு, அவளோட சேர்ந்துட்டு பட்டர் நல்லா சேவை பண்ணி வச்சு தீர்த்தம் கொடுத்து சிலாடு சேவிச்சு ஆனந்தமா சேவிச்சுட்டு வந்தோம். தாயார் பெருமாள் அந்த மாதிரி சக்கர தழ்வார் எல்லாம் சேவிச்சுட்டு வந்தோம், அதுவே ஆனந்தமா இருக்கே. சிவிகுண்டத்துல போய் பெருமாளை சேவிச்சோம்னாக்கா, பெருமாளை கல்யாண குணங்கள் அனுபவிச்சோம்னாக்கா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பெருமாள் பெருமாளுடைய திவ்யாத்ம சுரூபம், அவனுடைய திவ்ய மங்கள விக்கிரகம், அவனுடைய திருக்கல்யாண குணங்கள், அப்புறம் அங்க இருந்த சிவவிஷ்ணுவன், இதெல்லாம் அனுபவிச்சா எவ்வளவு நன்னா இருக்கும். அங்க பாஷகார் பரியாசம் பண்ற பிரபாகரன் ஒருத்தன் ராஜ மாளிகையில ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கான், அவனை போய் என்ன நீ வந்து ராஜ மாளிகையில போய் வாழ்ந்து பெருசா சொல்ற, நீ போய் சாதாரண மட்டமான ஒரு நீச்சமான ஒரு இடத்துல ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான், அந்த மாதிரி இடத்துல நீ வாழவே இல்லை, அதனால உனக்கு வந்து புருஷார்த்தமே கிடையாதுன்னு சொன்னா ஒத்துமா. அந்த மாதிரி இது சாட்சா அப்புறம் புருஷார்த்தத்தை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கிறத அது கிடையாது, தான் முக்கியம், சொர்க்கம் தான் முக்கியம், பசு பலாதிகள் தான் முக்கியம் அப்படின்னு அவன் சொல்றான் பிரபாகரன் மீமாம்சகன்.
இது எங்கேயாவது சரியா இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு பெருமானார். அதனால தத்து சமன்மையா அப்படின்னு சூத்திரம், பரம புருஷார்த்ததையா சமன்மையா, பரம புருஷார்த்தமாக நமக்கு அன்வயிக்கிறது. அது பரம புருஷார்த்தம் எதற்கு? சாட்சாத் இந்திரமான். இந்த விஷயங்கள்லாம் உங்க சித்தாந்தத்துல எப்படி வரும் அத்வைதிக மதத்துல? உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களே. நம்ம ஒரு குழந்தைய பாக்குறோம், குழந்தைய பார்த்தா ஆனந்தமா இருக்கு. ஏன்? கல்மஷம் இல்லாம சிரிக்கிறது குழந்தை, அழகா இருக்குது, அது விளையாடுறதெல்லாம் நல்லா இருக்கு. இப்போ அத்தனைக்கு அது விளையாட்டு பிடிச்சிருக்கு, அது சிரிக்கிறது பிடிச்சிருக்கு, அது மழையில பிடிச்சிருக்கு, அது தவழ்ந்தால் பிடிக்கிறது, காலை தூக்கினா பிடிக்கிறது, கையை தூக்கினா பிடிக்கிறது, நின்றுண்டா பிடிக்கிறது, முட்டி போ எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இவைகள்லாம் இருந்தாதான் அந்த குழந்தை கிட்ட பிடிச்சிருக்கு. ஏதோ ஒரு விசேஷம் இருக்கவே தானே குழந்தைய பிடிச்சிருக்கு. ஒரு ஆச்சாரியன் சேவிக்கிறோம், அவர் ஆச்சாரியன்றதுனாலே சேவிக்கிறோம். அந்த ஆச்சாரியர் அனந்த கல்யாண குணங்களால் கூடினவர், இன்னும் விசேஷமா சேவிக்கிறோம். அவர் மகாஜ்ஞானி, அதனால சேவிக்கிறோம். பரம சாத்விகர், அதனால சேவிக்கிறோம். நமக்கு சரணாகதி பண்ணி வச்சுக்கிறோம், அவரோட மோட்சத்தை சேர்த்து வைக்கிறவர், அதனால சேவிக்கிறோம். எத்தனை விசேஷங்கள், இத்தனை விசேஷங்கள் இருக்கவே தானே சேவிக்கிறோம். ஒண்ணுமே இல்லைன்னாக்கா யாருக்கா சேவிக்க தோணுமா? வெட்ட வெளியின் காந்தி தான் மோட்சம்னு சொன்னாக்கா இதுல என்ன இருக்குன்னு தானே தோணும். வெட்ட வெளி இல்லாம அதை பார், மோட்சம் எப்படி இருக்கு அப்படின்னு காந்தி ஆக்கா. நம்ம கோயில்லாம் உற்சவம் பண்றோமே, அந்த உற்சவங்கள்லாம் என்னது? ஒவ்வொன்றுத்தையும் அனுபவிக்க வேண்டாமா? பெரியவா சொல்லி கொடுத்துருக்கா. இவெல்லாம் பண்ண மாட்டானாக்கா, வேத பாராயணத்தை உண்டி சேவிப்பேன், பிரபந்த பாராயணம் சேவிக்க மாட்டேன், பிரபந்த பாராயணத்தை உண்டி சேவிப்பேன், வேத பாராயணத்தை சேவிக்க மாட்டேன், பிரமாணம் உண்டி சேவிப்பேன், கோஷ்டியே சேவிக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம் இருக்கா. அதெல்லாம் தவறு. எங்க சேவிக்கணும்னாக்கா, முதல்ல அந்த கொடியை பிடிச்சிருந்தே யானை வரும். அப்போ சமஸ்த பரிவார சமேதாய ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு சொல்லிட்டு சேவிச்சு விடணுமா, அங்க சேவிச்சுடுறது போறோம். ஏன்னா அந்த அனைத்து சிவிஷ்டவ வர்க்கங்களும் பெருமாளை எழுந்துள்ள பண்ணிட்டு உசத்துக்கு வரணும். அப்ப சேவிச்சுட்டு கையொக்க பின்னே நிற்கணும், அவளுடைய அணியாத்திரை போகணும். அப்படித்தானே சாஸ்திரம். ஏன்னா அங்க என்னென்ன சேவிக்கணும்? யானைய பார்த்தா சந்தோஷம், கொடிய பார்த்தா சந்தோஷம், அந்த மாதிரி வாத்தியகாரனை பார்த்தா சந்தோஷம், கோஷ்டியை பார்த்தா சந்தோஷம், பெருமாள் வாகனத்தை பார்த்தா சந்தோஷம், பெருமாளுடைய அச்சவெல்லாம் இருக்காளே அவள்லாம் சாமரம் போட்டுனாரா, அது ஒரு சந்தோஷமா இருக்கு. கொடை அழகா இருக்கு, பெருமாளுடைய சாத்துப்படி அழகா இருக்கு. எத்தனை உபுண்ணத்தையும் அனுபவிக்கிறோம். ஒண்ணுமே இல்லாம வெறும பெருமாள் ஒருத்தர் வந்தாருனாலே நல்லா இருக்கு. இத்தனை வைபவங்களோட வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கு தேசம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி பரம புருஷார்த்தமா மாறுறது? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு நான் ஆனந்தத்தை அடையணும்னு தானே நான் பிரயத்தனப்பட்டு இருக்கேன். அப்ப அங்க போனா ஆனந்தத்தை அனுபவிக்கணும், நான் அங்க போய் ஆனந்தத்தை அனுபவிக்கணும். எந்த ஆனந்தம்? பரமாத்மாவுடைய ஆனந்தத்தை. இப்போ என்ன எடுத்து, பரமாத்மாவுடைய ஆனந்தம், பரமாத்மா வேற அவனுடைய ஆனந்தம் வேற, அது ரெண்டும் சேர்ந்து இருக்குது. பரமாத்மாவுடையே இருக்கு அந்த ஆனந்தம். நான் அனுபவிக்கணும்ன்றதுனா நான் வேற, அவன் வேற, அவனுடைய குணம் வேற. இப்படிதான் பிரிய பிரிஞ்சு பிரிஞ்சு விசேஷங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிச்சாதான ஆனந்தமா இருக்கும். அதனால இந்த தத்துவ சமன்மையாத்துன்றது பரம புருஷார்த்தமா அன்வயிக்கிறது, அதை சேவிக்கிறது நமக்கு பாக்கியம். அந்த சிந்தனையில தானே போகணும். இப்போ உங்க சித்தாந்தத்தை அது எப்படி அன்வயிக்கும்? உங்களுக்கு பொருந்தவே பொருந்தாதே. அது மட்டும் இல்ல, ஈக்ஷதேகே நாசப்தம் அப்படின்னு சாஸ்திரம் ஆரம்பிக்கும். முதல் நாலு சூத்திரங்கள் சதுஸ்தூத்ரி, அஞ்சாவது அதிகரணம் வந்து பாருங்க, ஈக்ஷத் அதிகரணம். அங்கே இருந்துதான் சாஸ்திரம் ஆரம்பிக்கிறது. சாஸ்திரார்த்தமேகம் திரவியமேகம் சாஸ்திர வித்தியாபுரேகம் சொல்லிட்டு சுவாமி என்ன சொல்றார்? நிர்தாரியதேதா சதுரதிகரணி பிரம்மசிந்தோத்யமார்த்தான் சஜ்ஜ. முதல் நாலு சூத்திரங்கள்னா சதுசூத்திரின் பேரு.
அது வந்து சாத்தத்தை ஆரம்பிக்கிறது கோசம் சாதிக்க வேண்டியது. சாத்தனை எப்ப ஆரம்பிக்கிறதுன்னா அஞ்சாவது அதிகாரத்துல இருந்தா ஆரம்பிக்கிறது அப்படின்னு சுவாமியுடைய திருவள்ளம். இங்க வந்து ஈக்ஷவேகே நாசத்தம் சாஸ்திரம் ஆரம்பிக்கும். ஈக்ஷதி ஈக்ஷதி தாத்து இருக்கு, ததைக்ஷத பஸ்யாம் அப்படின்றது. ஈக்ஷதின்ட்டு கிரியாபதம், அந்த வினைச்சொல் தாத்து ரூட் அது அங்க இருக்கு. அது இருக்கிறதுனால அசப்தம், அசப்தம்னாக்க ஸ்தாங்கியம் சொல்ற பிரதானம்னு அர்த்தம். அதாவது எதுல சப்தம் ஒண்டியே பிரமாணம் இல்லையோ அது அவ சொல்றது அனுமானத்தினால சாதிக்கிறார். சாஸ்திரம் உண்டு இல்ல, அனுமானத்தினாலையும் சித்திக்கக்கூடியது இந்த இது பிரதானம்ன்றது. அதனால அனுமானிக்கம் நிறைய சூத்திரக்காரர் நிறைய இடத்துல சொல்ற அனுமானம் அனுமானிக்கம் ஸ்மார்த்தம் அப்படின்லாம் சொல்ற. அதனால அசப்தம், அசப்தம்னாக்க சப்தத்தினாலேயே இது தெரிஞ்சுக்க வேண்டாம் அது இல்லை, நியமம் இல்லை, அனுமானத்தினாலையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிரதானம் தான் காரணமா இருக்கட்டுமே நம்ம ஆட்சேபிக்கிறான் சாங்கியன். அதற்கு சமாதானம் ஈக்ஷதேகே என்ன அசப்தம்னு சமாதானம் இல்லை. ஈக்ஷதேகே ஈக்ஷதி தாது கிரியாபதம், அந்த வினைச்சொல் அங்க இருக்கு. ஈக்ஷதி தாது இருக்கிறதுனால அது இந்த இடத்துல நமக்கு பரமாத்மாவை சாதிச்சு கொடுக்கும். ஏன்னா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம், ஆலோசிக்கிறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல இங்க பாரு அப்படின்னு சொன்னா இங்க ஆலோசிக்கிறேன், இங்க பாரு அப்படின்னு இங்க கவனின்னு அர்த்தம். அதாவது ஞானபூர்வகமாக சிந்தனை பண்றது அப்படின்னு அர்த்தம். அந்த பரமாத்மா என்ன பண்ணிட்டு பதைக்ஷத பகுஸ்யாம் பிரஜாயேய அப்படின்னு சொல்லுது. பகுஸ்யாம் நான் பலவாக ஆகக்கணவேன் அப்படின்னு சங்கல்பிக்கிறது பகுபவன சங்கல்பம். பகுபவன சங்கல்பம் அப்படின்னு இருக்கோ, அந்த பகுபவன சங்கல்பன்றதுதான் இங்க ஹேத்து. ஒரு அச்சேதனமான பிரகிருதி இருக்குதே சாங்கியன் சொல்ற அச்சேதன பிரகிருதி, அதுக்கு ஞானமே கிடையாது. அது எப்படி பகுபவன சங்கல்பத்தை பண்ணும், அது பண்ணவே பண்ணாதே. பகுபவன சங்கல்பன்றது அந்த அச்சேதனத்துக்கு வரவே வராதே. அதனால அச்சேதனமான பிரகிருதி தான் ஜெகத்காரணம்னு எப்படி சொல்ல முடியும். ஆனால் அந்த பகுமன சங்கல்பம் பரமாத்மாவுக்கு வரும், ஏன்னா அவன் சர்வஜன். ஏன்னா விபஸ்தித்து அப்படின்னு சொல்றது அவன, விபஸ்தித்துன்றது அர்த்தம் சொன்னார். என்னன்னு சொன்ன, இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டிக்கணும், எப்படி எப்படிலாம் பார்த்து 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 சிருஷ்டிக்கணும், எத்தனை ஜீவராசிகள், அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஏத்த மாதிரி உடம்ப கொடுக்கணும், அந்த உடம்புக்கு ஏத்த போகத்தை கொடுக்கணும், அதுவும் அந்தந்த ஜீவராசிகளுடைய புண்ணிய பாப ரூப கர்மாக்கள், அதுக்கு அனுகுணமான சுகதுக்கங்களை கொடுக்கணும், எல்லாத்தையும் பார்த்து 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 சிருஷ்டிக்கணும். அதனால இந்த மாதிரி விபஸ்திதாவது அவன் பண்ண முடியும். அவனால இந்த பகுபவன சங்கல்பன்றதெல்லாம் உங்களுடைய அச்சேதனமான பிரகிருதிக்கு வருமா அல்லது சேதனத்துக்கு தான் வருமா, ஜீவனுக்கு அது வராது இல்லையோ. ஏன்னா ஜீவனுக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னாக்கா சத்திய சங்கல்பத்தோன்று இருக்கணும், அதுக்கு சர்வஜ்ஞத்தம் வேணும். அந்த ரெண்டு இருந்தாதான் இதெல்லாம் சிருஷ்டிக்க முடியும், பண்ண முடியும். இந்த ரெண்டுமே கிடையாது, சர்வக்கியத்துவம் இல்லை, சத்திய சங்கல்பத்துவமும் இல்லை. இந்த ரெண்டு குணமுமே ஜீவர் ஜீவனுக்கும் கிடையாது, அசேதனத்துக்கும் கிடையாது. அதனால இந்த இடத்துல சாங்கியம் சொல்லக்கூடிய ஒரு அச்சேதனமான பிரகிருதியானது ஜெகத்காரணமாக ஆக மாட்டாது, அது ஆகாது, அது வரவே வராதே. வரவே வராத விஷயத்துல போய் நீ ஜெகத்காரணமாக இந்த அச்சேதனமான பிரகிருதி தான் இருக்கணும் அப்படின்னு நீ சொல்றது எப்படி வரும் அப்படின்னு அங்க கேள்வி கேட்டு பதில் சொல்றிருக்கார் சூத்திரக்கார். இப்ப நீங்க வந்து
பரமாத்மா நிர்விசேஷம்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பரமாத்மாவுக்கு விசேஷமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னா அதுக்கு ஞானம் இல்லைன்னு ஆயிடும். ஞானமே தான் ஆத்மா. நாங்க சொல்றது தர்மஸ்வரூபம் ஞானம் வேற, அது ஞானஸ்வரூபம். தர்மஸ்வரூபம் வேற, அதாவது தர்மபூத ஞானம் வேற, தர்மி ஞானம் தர்மஸ்வரூபம் வேற, இது வேற அது வேற தானே. அதனால எங்க சித்தாந்தத்தை இதெல்லாம் ஒட்டி வரும். ஏன் சர்வஜ்ஞனா இருக்கான், ஞாதாவா இருக்கான், அவன் சிந்திக்கிறான் அப்படின்னா தன்னுடைய தர்மபூத ஞானத்தை கொண்டு சிந்திக்கிறான் அப்படின்னு எங்க சித்தாந்தத்துல. உங்க சித்தாந்தத்திலயோ தர்மபூத ஞானம்ன்றதே ஒத்துக்கல ஒண்ணு. அந்த மாதிரி ஞானத்தை காட்டிடும் ஆத்மான்னு ஒண்ணு ஒத்துக்கல நீங்க. ஞானமே ஆத்மான்னு நீங்க சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடியது ஆத்மா. ஏற்கனவே நாங்க இடத்துல பார்த்துக்கோம், கடமகம் ஜானாமின்னு சொல்றோம். அகம் கடம் ஜானாமி அப்படின்னு சொன்னாக்க நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்ப நான் அப்படின்னாக்க ஆத்மஸ்வரூபம், கடம் அப்படின்னாக்க அந்த இது பதார்த்தம் வஸ்து, அறியப்பட வேண்டிய வஸ்து பிரமேயம். ஜானாமி அப்படின்னு சொன்னா ஞானம்னு அர்த்தம், ஞானத்தை கொண்டு அறிகிறேன் அப்படின்னு அர்த்தம். ஞானத்தை கொண்டு நான் அறிகிறேன்னா அறிபவன் வேறு, அறியப்படுவது வேறு, அறிவுன்றது வேற அப்படின்னு மூணா எடுத்தேன். மூணும் தனித்தனியா இருக்கு. அந்த மூணும் தனித்தனியா இருக்கிற சமயத்துல அதனாலதான் இந்த பகுபவன சங்கல்பம்ன்றது சர்வஜ்ஞனான எம்பெருமானுக்கு வரும். எம்பெருமானுக்கு அது வரும், வேற யாருக்குமே அது வராது. அதனால உங்க சித்தாந்தம் அடிபடுறதே. அதனால இந்த சூத்திரத்தை கொண்டு வச்சுன்னு பார்த்தாலும் ஈக்ஷதே ந அசப்தாத் ந அசப்தம் ஈக்ஷதி தாத்தோ சிரவணாத் அசப்தம் ந ஜகத்காரணம் அப்படின்னு நாங்க பண்றது. அசப்தம் பிரதானம், எதுல சப்தம் மட்டுமே பிரமாணம் இல்லையோ, அனுமானமும் பிரமாணம் அப்படின்னு நம்ம சொல்ற சாங்கியால், அது அசப்தம் பிரதானம். அது ஈக்ஷதே ந ஈக்ஷதி தாத்து இருக்கு, அதனால என்ன பிரதானம் ஜெகத்காரணம், பிரதானமானது ஜெகத்காரணமா ஆகாது அப்படின்னு சொன்னதுனால இந்த இடத்துல எத்தனை இருக்கு பாருங்கோ, விசேஷங்கள் நிர்விசேஷம் இல்லை, சவிசேஷம் தான் இருக்கு அங்க. பிரம்மம் பிரம்மத்துக்கு சேர்த்து சங்கல்பத்துவம் உண்டு, சர்வஜத்துவம் உண்டு, அதனால சிருஷ்டிக்கிற தன்மை உண்டு, அனைத்தையும் சிருஷ்டிக்கிறதுனால அவன் சர்வகாரணம் சித்திக்கிறது, சர்வகாரணமா அவன் போயிட்டதுனால மீதி எல்லாம் அவனுக்கு காரியமா இருக்குன்னு சித்திக்கிறது. அந்த காரியகாரண பாவம் கூட சரீராத்ம பாவத்தை கொண்டுதான் சொல்ல போறோம் அப்படின்றதுனால பரமாத்மா சரீரி, இவன் மீதி பிரபஞ்சம் எல்லாம் சரீரம், அது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய சம்பந்தம் சரீராத்ம பாவம், அது நித்தியமா இருக்கு. அதனால சர்வ நியந்தாமன் சர்வ நியாமியம் இவைகள் அனைத்தும் வந்துருத்து. இந்த மாதிரி இருக்கச்ச நிர்விசேஷம் தான் நிக்கிறது அப்படின்னு சொல்றது எப்படி முடியும்? ஆகவே இப்போ ஜன்மாத்தியசியதக சாஸ்திரயோனித்வா தத்து சமன்வயா ஈக்ஷதே ந அசப்தம். இப்படி இந்த நாலு முன்னாடி இருந்த சூத்திரங்கள் முதல்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் கடைசி அதிகரணத்தில் இருக்கக்கூடிய சூத்திரங்கள், நடுவில் இருக்கிற சூத்திரங்கள்லாம் கூட அதுல உள்ளடக்கம். எதுவுமே உங்களுக்கு சித்திக்காதே. உங்க சித்தாந்தத்துல இந்த சூத்திரங்கள்னால சொல்லப்பட்ட விசேஷங்கள் எதுவுமே உங்களுக்குன்னா சரியா பொருந்தி இருக்காதே. இப்படி பொருந்தி இல்லாத ஒரு விஷயத்த நீங்க சொல்றதை எப்படி ஒத்துக்க முடியும்? அதனால சர்வாத்மனா உங்க சித்தாந்தம் அபசித்தாந்தம் தான் அப்படின்றத நாலு சூத்திரத்தினாலையும் சாதிக்கிறேன், இன்னும் சூத்திரங்களாலையும் சாதிக்க போறேன். அதை மீதியை நாளைக்கு சேவிக்கிறோம். அசத் குரு பரம்பராயே நமக்கு.